வீட்டில் ஜிப்பு போட முடியுமா பேண்ட்ல? ஊருக்குள் சுத்தி யார் பார்க்க போறா லாக்டவுன்ல? ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. உன் வீட்டுல ஒருவா சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா. ஏக்கா ஒண்ணு இல்லக்கா, ஒரு 10 போட்டோ வச்சிருக்கோங்க. நீமா நான் அந்த மிஸ்ஸஸ் எல்லாம் பண்ணலமாமா. அவங்க மிஸ்ஸஸ்க்கு கொஞ்சம் மிஸ்ஸஸ் சொல்றேன் கேளுமா. ஒரு 10 போட்டோ வச்சிருக்கோங்க. அது வந்து அண்ணன் கிட்ட வந்து அந்த 10 போட்டோ காட்டுவோம். ஓகேவா? அதுல எது பிடிச்சிருக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இருக்கிறத உன்ன கல்யாணம் பண்ணே 19 வருஷமா பரிதவிக்கிறார் அண்ணன். அக்கா பார்க்க வர அவசரத்துல என்ன பண்ண அதுக்கும் ஜிப்பு போடாதீங்க. ஒரு நாள் 9 எபிசோட் எடுக்கிற ஒரே யூடியூப் சேனல் அந்த சேனல் தான். காலையில ஒரு காஸ்டியூம் மாட்டி விட்டாங்க. ஒட்டிக்கோ கட்டிக்கோ, நானும் கட்டிக்கிட்டேன். பாத்ரூம் முட்டிக்கோ முட்டிக்கோ. நான் ஒரு பக்கம் பாத்ரூம் போனேன். பட்டு என்ன சொன்னாங்க, காஸ்டியூம் மாத்த இடம் இல்லைங்க, காருக்குள்ளே மாத்துக்கண்ணாங்க. நானும் சட்டையை போட்டேன், கொஞ்சம் நாகரிகமா இருந்தது. பேண்ட் இதுவரையும் போட்டேன், அந்த லெகின்ஸ் பேண்ட். இந்த சட்டை நாகரிகமா இருக்கு, நாகரிகமா இருக்கு. இதுவரை இழுத்தம் போல. சரி, நல்லா இழுத்து மாட்டின பாருங்க. டபுள் டக் 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 டக்னு ஒரு ஆண்டி அடிச்சு, ஏய் காரங்க நீ பாட்டு கூட தள்ளி நீ பாட்டு. நல்ல வேலை ஆண்டி சட்டம். திரும்ப ஆண்டி வேலை. ஆமாக்கா, அவ்வளவு பெரிய நடந்த விஷயம் போட்டேன். இல்ல ஜிப்பு போடாமல் லாக்டவுனில் ஊருக்குள் சுத்தி திரிந்தா போ. ஏன்னா யார் பார்க்க போறா லாக்டவுன்ல? ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. உன் வீட்டுல ஒருவா சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா.